உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் கூட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் பரிசுத்த வேதாகமம் நம்மோடு கூட பேசும் இந்த தலைப்பின் கீழாகத்தான் நான் இந்த நாளிலே உங்களோடு கூட தியானிக்க போகிறேன் இயேசு என்னோடு கூட பேசுவார் நம்முடைய கரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிற ஒரு காரியம்தான் ஆனால் இந்த வேதாகமத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக எவ்விதமான ஒரு சிந்தையோடு கூட நாம் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில ஒரு சில ஒரு ஆவிக்குரிய ஆலோசனையாக நான் இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லும்போது உள்ளதை உள்ளபடி அப்படியே எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் தவறு செய்திருந்தார்கள் ஆனால் இதில் தவறு இவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் இவர் உண்மையாக இவர் இருந்தார் என்று சொன்னால் இது உண்மையாக இவர் இருந்தார் என்று சொல்லி தவறு செய்தவர்களையும் உண்மையாக இருந்தவர்களையும் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் உள்ளடக்கியதே இந்த பரிசுத்த வேதாகமாய் இருக்கிறது அப்படி என்று சொல்லுமானால் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை சொல்லக்கூடுமானால் ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி முன்பாக நான் போய் நின்று சொன்னால் அந்த கண்ணாடி நான் எந்த ஆடை அணிந்திருக்கிறேன் என்னுடைய முகத்தில் என்ன கரை இருக்கிறது என் முகத்தில் என்ன அழுக்கு இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய அலங்கரிப்பை அப்படியே அது காட்டிவிடும் ஒரு கண்ணாடி என்னை அப்படியே பிரதிபலித்து விடும் அதே போலத்தான் இந்த வேத நம்ம கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் கூட நம்முடைய உள்ளான மனுஷன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவரை எதை பார்க்கிறார் இருதயத்தை பார்க்கிறார் நாம் ஏ நாம் எப்படி எந்த சிந்தையோடு கூட இந்த வேதத்தை திறக்கிறோமோ அந்த சிந்தையை அப்படியே அது பிரதிபலித்து காடக்கூடிய ஒரு கண்ணாடியாய் கூட இந்த வேத புத்தகம் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது எனக்கு பெரிய மாணவர்களே இந்த வேதாகமத்தை குறித்து ஒன்று சொல்லக்கூடுமானால் நான் சமீபத்திலே வாசித்த ஒரு சமயத்திலே ஒரு யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த நான் இந்த ஐஏஎஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்ற அந்த இதை நான் அப்பப்போ நான் அதை பார்ப்பேன் அதை கேட்டு என் பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லி கொடுப்பேன் அவதமாக பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த ஐஏஎஸ் கே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உலகத்திலே அதிகமாக விற்கப்பட்ட புஸ்தகம் எது என்று சொன்ன என்று சொன்னால் அதற்கு பரிசுத்த வேதாகமே உலகத்திலே அதிகமாக விற்பனையாகப்பட்ட புத்தகங்களில் ஒன்றாக கருதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு வரலாறு உண்மை சாற்று பருகிறதை பார்க்க பகிர்கிறதை பார்க்கிறோம் அப்ப எனக்கு பிரியமானவர்களே அப்போ நம் கையில் இருக்கிற இந்த வேதாகமும் நம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால் நான் இப்போ இந்த வேதாகமத்தில் ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் நான் மற்றவர்களை இதை படித்து குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வேதத்தை திறந்து என்று சொன்னால் என் இருதயம் எப்படியோ அப்படியே இந்த வேதாகமத்தில் அநேக கேள்விகளை கொடுக்கும் அநேக குற்றங்களை காண்பித்து கொடுக்கும் என்ன பரிசுத்த வேதம் என்று சொல்லுகிறீர்கள் இதில் இவர் இப்படி செய்திருக்கிறார் அவர் அப்படி செய்திருக்கிறார் இத்தனை மனைவிகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கவே அதுக்கு வகை தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அதனால தான் இதற்கு பரிசுத்த வேதாகமம் ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லக்கூடுமானால் இப்போ நான் தேவனுடைய வார்த்தையை ஒரு சபைக்கோ ஒரு ஜபக்கூட்டத்துக்கோ நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரசங்கத்துக்காக மாத்திரம் இந்த வேதத்தை நான் திறந்தால் நிச்சயமாகவே எனக்கு பிரசங்கத்திற்கு நிறைய குறிப்புகளை ஆண்டவர் காட்டுவார் நிறைய வெளிச்சத்தை காட்டுவார் அப்போ எனக்கு அது புரோஜனமாக இருக்கும் அப்போ எதற்கு இதை சொல்கிறேன்னா எப்படிப்பட்ட சிந்தையோடு நான் இந்த வேதத்தை திறக்கிறேனோ அவ்வண்ணமாகவே இந்த வேதம் என்னோடு பேசும் கர்த்தர் என்னோடு பேசுவார் ஏசு என்னோடு பேசுவார் அப்போது எனக்கு பிரியமானவர்களே இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே அவர்கள் தன் தன் வழியிலே போய் ஏகமாய் கட்டுப்போனார்கள் என்று ஏசாயா ஐம்பத்தி மூணில் சொல்லுகிறது போல் இன்றைக்கி இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு புத்தகம் அல்ல இது ஒரு மத புத்தகம் அல்ல பரிசுத்த வேதாகமும் நம் கரத்தில் இருக்கிறது ஒரு மத புத்தகம் அல்ல இது ஒரு பொதுவான புத்தகம் அணுகுல ரட்சிப்புக்காக தேவன் கொடுத்த ஒரு தயவு அவருடைய வார்த்தை அனுகுலத்தோடு அவர் பேசுவதற்கு அவர்களை சீர்படுத்துவதற்கு அவர்களை உருவாக்குவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய தயவு தான் இந்த பரிசுத்த வேதாகமம் அதற்காகத்தான் எத்தனையோ மிஷினரிகள் எத்தனையோ தேவ பரிசுத்தவான்கள் தங்களுடைய ரத்தத்தை செந்தி இன்னிக்கு இந்த வேதாகமம் நம்முடைய கரத்திலே வந்து நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய ஆவி ஆவியினாலே நம்முடைய ஆத்துமாவை நமக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு நம் ஜீவனை பெறுவதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் மேலே கருப்பு அந்த பைபிளில் மேலே கருப்பாக இருக்கும் சுற்றிலும் ரெட் கலரில் சாயம் பூசியிருப்பாங்க உள்ளே திறந்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு ஞான அடையாளம் இருக்கிறது இருளான என் வாழ்க்கையை எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ரத்தம் அந்த சைடில் பூசப்பட்டிருக்கிறது ரத்தம் அவர்கள் இரத்த சாட்சியாய் மறித்து இன்றைக்கி இந்த வாழ்வழிக்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இந்த வார்த்தை காணப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ எனக்கு பெரிய மன்னர்களே அதான் ஒரு பக்தன் சொல்கிறார் இயேசுவை எங்கே காணலாம் இயேசுவை எங் அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் மலை நிறைந்த படந்த இடங்களுக்கு போனால் அந்த மலை உச்சிலேவா கேட்க முடியும் இல்லை இந்த ஆற்றங்கரையிலே போய் இந்த ஆற்றங்கரையிலே நான் மூழ்கிவிட்டு வந்தால் இந்த ஆற்றங்கரையிலே ஆண்டவர் என்னோடு பேசுவாரா அவருடைய சத்தம் எனக்கு கேட்குமா அவரை அங்கே என்னால் காண முடியுமா இல்லை இல்லை அவர் சொல்லுகிறார் முழங்கால் படியிட்டு நெஞ்சை அனலாக்கி அவர் சமூகத்துக்கு முன்பாக நீ தன்னை தாழ்த்தி இந்த வேத புத்தகத்தை திறந்தால் இயேசுவை அங்கே காணலாம் என்று சொல்லி அவர் சொல்லி ஒரு பாடலே பாடியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே அப்போது சங்கீதக்காரர் கூட இதை சொல்லுகிறார் இதெல்லாம் எல்லாம் அறிந்தது சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார் இரவும் பகலும் வேதத்தில் இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார் வெளிப்படுத்துன யோவான் அந்த யோவான் சானகன் சொல்லும்போது யோவான் சனகன் வெளிப்படுத்தின ஒன்று மூன்றில் சொல்லும்போது அவருக்கு வரும்போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் காலம் சமீபமாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே அப்போது நாம் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தில் எப்படி சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு வழி ஆவிக்குரிய ஒரு கற்றுக்கொள்ளுதலை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒரு மூன்று காரியத்தை மட்டுமே நான் சொல்ல போகிறேன் இனி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் இதுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி வேதத்தை வாசித்திருந்தாலும் கூட இனிமேல் இதை வாசிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய இருதயத்தின் சிந்தை ஒரு ஜபத்தோடு கூட நீங்கள் இதை இப்படி வாசித்து பார்ப்பீர்களானால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் ஆண்டவர்களோடு பேசுவார் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் முதலாவது காரியம் நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பு நம்முடைய இருதயத்தில் சிந்திக்க வேண்டிய இல்லை நாம் அறிக்கை செய்து ஜெபித்து நாம் வேதத்தை திறப்போமானால் இவ்விதமாக நீங்கள் சொல்ல பழக வேண்டும் முதல் காரியம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நான் இறுதியத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரே நான் சொல்லுவதை நீர் எனக்கு சொல்லும் நான் அப்படி என்று நம்ம போகக்கூடாது கர்த்தாவே நான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்போ இதை தான் வெளிப்படத்தினர் சொல்லுகிறார் ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ ஒரு ஆவிக்குரிய காது ஆண்டவரே எனக்கு தாரும் நீர் என்ன சொல்ல வருகிறீர் அதை கேட்கிறதற்கு எனக்கு நல்ல காதை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் நாம் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நிச்சயமாய் நம்மளால் உணர முடியும் கேட்க முடியும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ரெண்டாவது ஒரு காரியம் இவ்விதமான ஒரு சிந்தையோடு நம் வேதாகமத்தை திறக்க வேண்டும் என்னுடைய கண்கள் உம்முடைய அதிசயத்தை காணும்படி திறந்தருளும் சங்கீதக்காரர் ஜபித்த ஒரு ஜபம் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் வேதத்தை திறக்கும்போது போது உம்முடைய அதிசயத்தை அவருடைய நாமம் எப்படிப்பட்டது அதிசயமானது அவருடைய நாமமே அல்லாமல் நமக்கு ரட்சிப்பே இல்லை அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை தருவார் அப்போ நாம் கேட்க வேண்டிய ஒரு சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என் கண்கள் உம்முடைய அதிசயத்தை காணும்படி என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் ஹலோ லூயா இப்படிப்பட்ட ஒரு சந்தையோடு கூட நீங்கள் வேதத்தை சொல்லி ஜெபித்து திறந்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ அதிசயமானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார் எனக்கு பிரியமானவர்களே மூன்றாவது காரியம் மூன்றாவது நாம் இவ்விதமாய் வேதத்தை திறக்க வேண்டும் ஆண்டவரே உண்மை வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து பார்த்து என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக நித்திய வழிக்கு நேராக என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த வேதத்தை திறந்து பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டு வேதனை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ உண்டு ஆம் எனக்கு பிரியமானவர்களே அப்போது வேதம் நம்மோடு பேசும் அவருடைய சத்தம் நம்மோடு கேட்கும் இயேசுவை நாம் முகமுகமாய் சந்திக்கக்கூடிய ஒரே இடம் வேத புத்தகமே எனக்கு பிரியமானவர்களே அப்போ ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி உண்டோ என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு நம்முடைய தப்பிதங்களை சுட்டி காட்டுவார் நம்முடைய குற்ற குறைகளை குறை சொல்ல மாட்டார் நம்முடைய தப்பிதங்களை சுட்டி காட்டி உண்மை இருக்க விரும்புகிறபடியினால் அக்கரணத்தில் அவர் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினார் என்று சொன்னபோது தேவ ஞானம் நம்மளை வழி நடத்தும் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை ஞானமாய் நடத்துவார் ஆம் அந்த ஞானம் நமக்குள் வரும்போது பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்முடைய கண்கள் காணும்படியாக செய்து இனி அந்த அசுத்தத்தை நாம் வெறுத்து அந்த தீமையை வெறுத்து அந்த பரிசுத்தத்திலே வளர தேவ நீதியிலே வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் எனக்கு பிரியமானவர்களே இவ்விதமாய் நம்ம வேதத்தை நேசித்து இந்த மூன்று காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என் கண்கள் உம்முடைய அதிசயத்தை காணும்படி திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் உண்மையான அந்த இருதயத்திலிருந்து ஆண்டவர் வேதத்தை திறக்கும்போது இவ்விதமான அறிக்கையை ஜபமாக நீங்கள் சொல்லி ஆண்டவரை உண்மை வேதனைப்படுத்துகிற வழி ஏதேனும் உண்டோ என்று என்னை சோதி அறிந்து என்னை நீதியின் பாதையிலே நடத்தும் நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி நம்முடைய அர்ப்பணிப்பாய் இன்றைக்கு வேதத்தை நீங்கள் இனி இப்படி தரப்பீர்களானால் நிச்சயமாகவே நான் சொல்லுவேன் அப்போது ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வருகிறவராய் இருப்பார் அப்போது ஆண்டவர் அவருடைய சித்தமே என்ன நாம் மற்றவர்களை மீட்டெடுக்க வேண்டும் நாம் மீட்கப்பட்டது போல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டது போல இந்த பரலோக வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்தது போல மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அதுதான்

இந்த மூன்று காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசத்தோடு அதை அணுகுவீர்கள் என்று சொன்னால் கேட்கிறதுக்கு காதலை கொடுப்பார் பார்க்கிறதற்கு ஆவிக்குரிய கண்களை கொடுப்பார் அது மாத்திரம் நித்திய பாதையிலே அவர் நம்மை நித்தமும் நடத்த இருக்கிறார் எனக்கு ஒரு சமயம் நானும் எங்கள் குடும்பத்தாரும் ஒரு டூர் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகலாம் வெளியே போகலாம் என்று சொல்லி ஒரு மே மாதத்தை நாங்கள் தீர்மானம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் அதற்காக பட்ஜெட் போட்டு நாங்கள் கடந்து செல்ல நாங்கள் நாங்கள் முடிவு செய்தோம் அப்படி முடிவு செய்த போது அதை நாங்கள் ஜபத்தில் வைத்து கொண்டே வந்தோம் ஒரு நாள் இந்த காரியத்திற்கு இந்த காரியத்திற்காக நான் வேதத்தை எடுத்து நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அன்றுவரையும் நாங்கள் இப்படி டூர் போகலாம் என்று நினைத்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவரே நீர் அதில் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் நாங்கள் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் ஜபத்தோடு காத்து கொண்டு இருந்தபோது ஒரு நாள் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அழகாக பேசினார் ஓசியா புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் அன்றைக்கு நான் ஓசியா தீர்க்கதரிச புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன் ஒரு பத்தாம் பன்னெண்டாம் வசனம் வரும்போது பத்தாம் அதிகாரம் பன்னாம் வசனம் போது என்னை நிறுத்தினார் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது தேட காலமாக இருக்கிறது என்று சொன்னார் அப்போ ஆண்டவர் இந்த சத்தத்தை கொடுத்த உடனே எனக்கு பிரியமானவர்கள் என்னுடைய இறுதி மாற்றப்பட்டது நம்ம டூர் போக வேண்டாம் உடனே அந்த நேரத்தில் ஒரு கிராமத்தில் பள்ளிப்பட்டு என்கிற அந்த கிராமத்திலே கீச்சலம் என்கிற ஒரு பகுதியிலே அந்த கிராமத்திலே ஒரு குடும்ப கூடுகை ஒரு வாலிபர்கள் கூடுகை நாங்கள் நடத்த வேண்டும் என்று ஒரு ஒரு தாகம் எங்களுக்கு ஏற்பட்டது அப்போ நீதிக்கென்று விதை விதியுங்கள் நீங்கள் அங்கே போய் குடும்ப கூடுகைகளை நடத்தும் போது வாலிபர்களை நடத்துவது தேவனுக்கு சுத்தமாக இருக்கிறது ஆம் நீங்கள் அப்படி போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை அவர் மாற்றினார் எனக்கு பிரியமானவர்களே பாருங்கள் நான் எஸ்கேஷன் போயிருந்தால் அது எனக்கு மட்டும்தான் சந்தோஷம் என் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் சந்தோஷம் ஆனால் கர்த்தர் நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை எல்லாருக்கும் கொடுக்க விரும்பினார் ஆண்டவர் பேசினார் அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம் உடனே நாங்கள் எக்ஸ்கேஷன் ப்ரோக்ராமை மாற்றிவிட்டு அந்த கிராமத்துடைய அந்த சபையுடைய போதகரிடத்தில் பேசி அவரும் அதற்கு ஆவலோடு காத்திருந்தார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் அங்கே ஒரு ஒரு குடும்பக்கூடுகையை ஆயத்தப்படுத்தி அநேகரை பலப்படுத்தினார் அநேகரை ஆண்டவர் வாலிபர்களை கற்றுக்குள்ளாக வழிநடத்தினார் ஒரு பெரிய அறுவடை ஒரு பெரிய ஆசிர்வாதம் அந்த இடத்துல காணப்பட்டது எங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு வந்தோம் பெரிய ஒரு சந்தோஷத்தோடு வந்தோம் நாங்கள் எஸ்கேஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய வைத்திருந்த பணத்தை நாங்கள் அங்கு போய் ஊழியத்திற்கு எங்கள் சொந்த பணத்தை நாங்கள் செலவு செய்து நாங்கள் கத்தருடைய ஊழியத்தை சகோதர சகோதரிகளாக எங்களுக்கு மத்தியில் அந்தோனி பிரதர்னு ஒருவர் வருவார் எங்கள் வீட்டில் வந்து வேதாகம பாடசாலை அவர் எடுத்திருக்கிறார் அவரும் நானும் குடும்பமாக நாங்கள் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை நடத்தினார் எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவர் பேசுவார் இயேசு பேசுவார் இயேசு பேசும்போது நாம் கேட்கிற ஒரு காதை ஆண்டவர் நமக்கு தருவார் இந்த வேதாகமம் நம்மோடு பேசும் இந்த வேதத்தை திறக்கும்போது அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற அவர் தேடிக்கொண்டே இருப்பார் ஒரு மனிதனை இன்றைக்கு அந்த மனிதன் அந்த குடும்பம் ஒருவேளை நீங்களாக இருக்கட்டும் இனி நீங்கள் வேதத்தை நேசிக்கும் போது நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்கும் போது தியானிக்கும் போது எனக்கு பிரியமானவர்களே நான் சொன்ன இந்த மூன்று காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தாவே சொல்லும் அடி ஏன் கேட்கிறேன் என் கண்கள் உம்முடைய அதிசயத்தை காணும்படி தரந்தரலும் என்று சொல்லும்போது உண்மை வேதனை உண்டாக்க வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று நீங்கள் சொல்லும்போது எனக்கு பிரியமானவர்களே நிச்சயமாகவே ஆம் ஆவிக்குரிய காதுகளையும் ஆவிக்குரிய கண்களையும் ஆம் ஆவிக்குரிய வழியிலே அவருடைய பாதையிலும் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால் என்னுடைய நேரம் என்னுடைய பணம் என்னுடைய சிந்தை என்னுடைய உழைப்பு என்னுடைய தாளந்து எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீதிக்கென்று விதைக்க வேண்டும் அதற்கு வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் நம்மளோடு பேசும் அவர் பேசுவாரானால் நம்மை ரச்சிப்பார் அவர் நம்மை ரசிக்கிறவராக இருக்கிறபடினால் நம்மளை அபிஷேகிப்பார் அவர் நம்மளை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறபடினாலே அவர் நம்மளுடைய அபிஷேகம் நமக்குள் அனல் கொண்டு எழும்ப கத்தர் கிருபை செய்வாராக எனக்கு பிரிமணங்களை கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தைந்து கத்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் நீங்கள் செவி கொடுக்கிறவர்களா இருப்பீர்களால் உங்களுக்கு தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ மாட மாளிகைகளை கட்டி கொண்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு பணங்களை அநியாய வழியில சம்பாதித்து பண ஆசை பொருளாசை ஆசை நீங்களும் நானும் ஒருவேளை பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு ஒருவேளை அவர்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கிறார்களே இல்லை பிரியமானவர்களே இல்லவே இல்லை பணமோ பொருளோ அந்தஸ்தோ பதவியோ பலனோ நமக்கு சமாதானத்தை தரவே தர முடியாது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் இயேசுவை நாம் நேசித்து அவருடைய சமூகத்தில் நாம் மண்டிட்டு நம் இருதயத்தை அனலாக்க நாம் திரும்பும் போது இயேசுவை நாம் வேதத்திலே இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இயேசுவை காணலாம் இயேசு பேசுவதை இந்த வேதாகமத்திலே காணலாம் இயேசுவை நாம் பார்ப்போமானால் இயேசுவை வார்த்தையை கேட்போமானால் இன்றைக்கு நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் வேதம் போய் சொல்லவே சொல்லாது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலே இல்லை எனக்கு பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைல இருந்தாலும் உங்கள் கையிலே உங்களுக்கு வாழ்வழிக்கிற பொக்கிஷம் இது இருக்கிறது இதை நேசியுங்கள் இதுக்கு செவி கொடுங்கள் இதை இதிலே இயேசுவை நாம் பார்க்க முடியும் இதிலே இயேசுவின் சத்தத்தை கேட்க முடியும் இதிலே அவருடைய வழி நடத்தி நம்மளுடைய பாவத்தை உணர்த்தி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரே வழி இந்த வேத புத்தகம் இந்த வேத தேவனுடைய வார்த்தையே இதற்கு நாம் இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம் இது இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் எவ்வளோ ஒரு பொக்கிஷம் எனக்கு பெரிய அளவில் அதை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இன்னைக்கு உங்களுடைய நேசம் என்னுடைய நேசம் ஒருவேளை இந்த வேதத்தை காட்டிலும் வேற எதுமேலும் இருக்கிறதா என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்னுடைய நேசம் அதிகாலையிலே இந்த வேத வார்த்தைக்கு நேராக நான் மண்டியிட்டு திரும்ப வேண்டும் இரவும் பகலும் வேதத்திலே நான் தியானமாக இருக்க வேண்டும் காலையிலும் இரவிலும் நான் வேதத்தை நேசிக்கிறேன் ஆண்டவரை என்று சொன்னால் உண்மையாகவே தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எனக்கு பெரியமானவர்களை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல பரலோக பிதாவே கிருபையாக கொடுக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளிலே தகப்பனே இந்த பரிசுத்த வேதாகமும் எங்களோடு பேசும் ஏசு எங்களோடு பேசுவார் அவர் எங்களை அவர்களை நாங்கள் முகமுகமாக இந்த வேத வார்த்தையிலே நாங்கள் காண்போம் என்று சொன்ன இந்த சத்தியத்தை மூன்று நிலைகளிலே நாங்கள் பார்த்தோம் அப்பா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆம் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துவிடும் அதிசயமானவர் இயேசு அவர் நாமம் அதிசயமானது ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை எழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா உம் மண்டையிலே எங்களை எழுத்துக்கொள்ளும் சாமி ஆம் ஆண்டவரே தளர்ந்த கைகளையும் ஆண்டவரே அப்பா முழங்கால்களையும் பலப்படுத்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா இந்த வேத வசனத்தை எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறது இந்த வேத வசனம் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது இந்த வேத வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது உம்முடைய சித்தத்தை எங்களில் உண்டாக்கி நீதிக்கென்று விதை விதையுங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் ஆம் மனவாளன் வருவார் அப்போது அவர் நம்மேல் நீதியை வரிசிக்க பண்ணுவார் இது ஆம் காலமாக இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் அந்த நேசிக்கிற இருதயங்களுக்கு ஆண்டவரே பெரிய தெய்வீக சமாதானத்தை தாரும் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தாரும் எந்த பிரச்சனைகளிலும் இப்போ காணப்பட்டாலும் எந்த வருத்தமான சூழ்நிலையில் காணப்பட்டாலும் அன்றவரே நீர் பேசுவீரானால் உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே துணிக்குமானால் ஆம் ஆண்டவரே சரீரம் செத்துப்போனாலும் வாக்குத்தத்தத்தை உயிர்ப்பித்த அந்த விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே அப்பா அந்த நீதிக்கே தேய்ந்த அந்த விசுவாசத்தை எங்களுக்கும் தந்து சரீரம் செத்து போகலாம் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறோம் ஆனால் உம்முடைய சத்தம் நாங்கள் கேட்டிருப்போம் ஆண்டால் உம்முடைய அதிசயத்தை எங்கள் கண்கள் கண்டிருக்குமானால் அன்றுவரே எங்களை நல்வழிப்படுத்துகிற உம்முடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்பவர்களானால் அன்றுவரே இன்றைக்கு ஆண்டுவரை இவ்விதமாக அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன் அப்பா ஆம் ஆண்டவர் அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீ கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி 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 இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர எல்லா கட்டுகளும் எல்லா நுகத்தடிகளும் எல்லா அடிமைத்தனங்களும் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர ஓமுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ராஜா அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ள பலப்படட்டும் அப்பா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அந்த வல்லமையின் சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி 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 எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் 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 காட் யூ தேவ சமாதானம் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தும் ஆமேன் இயேசுவை நாம் எங்கே காணலாம் அவர் பேசுவதை எங்கே கேட்டலாம் இயேசுவை நாம் எங்கே காணலாம் பனி படந்த மலை கண் இரண்டும் புனலாக கல் காணலாம் அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் ஏசுவை நாம் எங்கே காணலாம்